வந்தாச்சு வந்தாச்சு. இன்னைக்குரிய பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரமோ வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ப்ரமோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவிக்ஷன் ஆகியிருக்கிற 8 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு போட்டி நடக்குது. மக்களோட வாக்கை மாற்றி அந்த ஒரு பாஸை எடுக்கிறது மூலமாக அவங்க அந்த எவிக்ஷன்லேருந்து தப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த முறை ஒரு புதுசாக ஒரு டார்கெட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவிக்ஷன் ஆன 8 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த வாரத்தில் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற தலைவரான ரவிச்சந்திரன் ரொம்பவே அழகாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தோணுது இந்த ப்ரமோவை பார்க்குறப்போ. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்யுக்தா கொஞ்சம் அழுகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பாஸ் தேவையில்லை, நீங்கள் ஆட்டிடியூடாக எப்போவுமே வந்துட்டு டேக், உங்களுக்கு இந்த பாஸ் தேவை கிடையாது, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க அதனால் நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபஸ்ட்டாக வெளியில் அனுப்புகிற மாதிரியும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஆஜிஸ் ஏதோ காரசாரமாக பேசியிருக்க ரியோ அதுக்கு பயங்கரமாக ஒரு ஆட்டிடியூடான ரெஸ்பான்ஸை காட்டுற மாதிரியும் தெரியுது. இந்த நேரத்தில் ரியோக்கும் டேக், இந்த டைமில் ரியோக்கும் ரவிச்சந்திரனுக்கும் இடையில் வேறையும் ஏதும் காரசாரமான விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு சொல்லியும் தெரியல. எல்லாரும் அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நடக்குது, பிக்பாஸ் இந்த டாஸ்க்குக்காக என்ன ஒரு நாட் வச்சுருக்காரு அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடை பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரியோக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் டேக், அது மட்டும் இல்லாமல் ரியோக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் அவர் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. ரவிச்சந்திரனுக்கு எதிராக சட்டு சட்டுன்னு ரியோ கொஞ்சம் குரல் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அவர் தான் அந்த வீட்டோட தலைவர் அப்படிங்கிறதால இந்த எவிக்ஷன் ப்ரோசஸ்லேருந்து அவர் தப்பிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் மக்களோட வாக்குகளை மாற்றி அமைக்கிறது பற்றி தான் இந்த டாஸ்க் இருக்குது. இது சரியா தப்பா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள்.